டைகர் முத்துவேல் பாண்டியன் எப்படி ட்ரெண்ட் ஆனாலும் அமேசான் பிரைம் நார்த் இந்தியா மட்டும் குறை சொல்றோம் அப்ப இங்க ஷூட் நோட்ஸ்ல காட கையில ஆக்சுவலி அப்படி எல்லாம் சொல்ல முடியாது பிஜேபி அப்படினா டிஎம்ஜி ஒரு மாதிரி தான் ரஜினி விஜய் படம் நாளை இந்த எதிர்பார்ப்பு இருக்க தான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச கூடாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா செந்தில் ப்ரோஸ் நேத்து ஸ்பூஃப் பண்ணீங்க ஆமா எப்படி பலத்தடியா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வந்துட்டு இருக்கு அடி கொஞ்சம் கொஞ்சமா விழுக ஆரம்பிச்சிருக்கு சரி ஓகே அதோட வேற உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லி கமெண்டர் வந்ததா அதெல்லாம் விடுங்க முக்கியமான ரோல் பண்ணது நம்ம கேமரா பர்சன் சொல்லிட்டீங்கல்ல அதெல்லாம் சொல்லியாச்சு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் நம்ம வந்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களையும் இன்வைட் பண்ணி சிறப்பு விருந்தினரா இங்க உட்கார வச்சு இனிமே வந்து நம்ம ஷோ பண்ணுவோம் ஏன்னா ரத்த காவை வாங்குறோம் அப்படின்னா நமக்கு மட்டும் ஆகக்கூடாது ஆமா ஆமா இந்த சிடிசன் படத்துல அஜித் சொல்லுவார்ல பொண்ணு கொடுத்த ஒரு பெண் எடுத்த ஒரு மாதிரி எடிட் பண்ற பையன் கேமரா பர்சன் அந்த உட்காந்து பாத்துட்டு இருக்க அந்த பொண்ணு தெரியாத மாதிரி எல்லாரையும் வந்து வானதி சீனிவாசன் மிகப்பெரிய அளவில் ப்ளூம் மலரும் எங்க மலரும்னா செயின்ட் திருவள்ளுவரின் மண்ணில் தாமரை மிகப்பெரிய அளவில் வளரும் அப்படின்னு சொல்லி இருக்காப்ல தாமரை மலர்ந்தே தீரும் அதேதான் நம்ம அக்கா சொன்னதுதான் ஆனா அவரு இந்த பக்கம் இப்படி சொன்னாரா இந்த பக்கம் பார்த்தா ஏற்கனவே பாஜக வந்து நிறைய தாமரை எப்படியாவது மலர் வைக்கிறதுக்காக உரம் போட்டு வளர்க்கணும் அப்படிங்கறக்காகவே நிறைய பேர் சேர்த்திருந்தாங்க எல் முருகன் சார் ஹெட்டா இருந்தப்போ யார் யாரு அப்படின்னா மயிலாடுதுறை அகாரம் பிடிஜிபி சங்கர்னு ஒருத்தர் புளிந்தோப்பு அஞ்சல கல்வெட்டு ரவி கத்தி குத்து கந்தன் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்த்திருந்தாங்க அந்த லிஸ்ட்ல புதுசா சூர்யான்னு ஒருத்தர் சேர்த்திருக்காங்களா நெடுங்குன்றம்ல இருந்து ஆமா ஏற்கனவே அவர் ஏதோ இந்த மாதிரி சேர்க்கிறதுக்கு வரும்போது ஏதோ போலீஸ் பிடிச்சிட்டாங்க சேசிங் எல்லாம் நடந்தது ஏற்கனவே ஒரு தலைவர் ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு தலைவர் மூலமா சேர வந்து அந்த நேரத்தில் போலீஸ் போய் சேஸ் பண்ணி இந்த மாதிரி அப்புறம் அவங்க மனைவி ஏதோ பதவிக்குலாம் வந்தாங்க அவங்க மனைவிக்கு வந்து செங்கல்பட்டு மாவட்டம் பாஜக மகளிர் பாஜக மகளிர் அணி பொறுப்பு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஓகே உங்களுக்கு மகளிர் அணி பொறுப்பு அப்படின்ற மாதிரி பிளேடு போட்டதுக்கெல்லாம் பதவி தர முடியாதுப்பா ஒன்னு செயின் எடுத்துருக்கணும் இல்ல ஏதாவது ஒரு பெரிய கேஸா சிக்கிட்டுவாங்க பிளேடு மாற்றுறது இந்த பரிசு திருடுறது ஸ்நாச்சிங் கேஸுக்கெல்லாம் நாங்க பதவி எதுவும் பண்ணி பதவின்னு சொன்னோம்னா எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பார்லிமெண்ட்லயே ஒருத்தர் வந்து பேசினார்ல ஆமா நம்ம ரமேஷ் பிதுரி ரமேஷ் பிதுரி ஷாலியை வந்து ரொம்ப மோசமா திட்டி நம்ம கூட வந்து ஏதோ தலைமை வந்து கேள்வி கேக்குமா ஏதாவது பண்ணுவாங்களா நடவடிக்கை எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க எடுத்தோம் பத்தியா நடவடிக்கை நீ கேப்பையா என்ன நடவடிக்கை தேர்தலுக்கு வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து அவரை வந்து பொறுப்பாளரா நியமிச்சிருக்காங்க அதாவது நம்ம சச்சின் பைலட் இருக்க ஏரியால தான் நியமிச்சிருக்காங்க என்ன ரீசன்னா இவங்க எல்லாம் ஒரே சமூகம் அப்படின்ற மாதிரி காரணத்தோட அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அது அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இங்க நீங்க ஏதோ சொன்னீங்களே அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா நல்லா ஆமா இங்க வந்து நெடுங்குன்றம் சூர்யா அவருக்கு அவர் மேல ஏற்கனவே கொலை வழக்கு கொள்ள வழக்கு அந்த மாதிரி ஏழு எட்டு கேஸ் எல்லாம் இருக்கு போல அவருக்கு தான் இந்த பதவியை கொடுத்தா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படிங்கறனால நெடுங்குன்றம் ஆர் கே சூர்யா அவர்களுக்கு வந்து பட்டியலின மாநில செயலாளர் அப்படிங்கிற பதவி கொடுத்துருக்காங்க தட் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அப்படிங்கறக்காக உழைப்பதற்காக அந்த மாதிரி உழைப்பதற்காகவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா தொடர்ச்சியா அப்படி குற்றப்பின்னணி இருக்கவங்க கொடுக்கறாங்களே வானதி அக்கா தானே ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாம் இங்க வந்தா வெள்ளையாயிருவாங்க அப்படின்னு ஆமா அது ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா இது வந்து கொஞ்சம் இதாதான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அதாவது தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எதிர்கட்சிக்காரங்க இருப்பாங்க இந்த பக்கம் மற்ற கட்சிகள்காரங்க இருப்பாங்க பூத்துல வந்து வாக்களிக்கும் போது வந்து அது நிறைய சண்டைகள் வரும் அதெல்லாம் சமாளிக்கணும்னா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நமக்கு தேவை அப்படின்னு அது பூத் கமிட்டியில ஆள் இருக்கவங்களுக்கு ஓட்டு இருக்கவங்களுக்கு தானே அந்த பிரச்சனை வரும் யார் இருப்பான் நம்ம பையன் தான் இருப்பான் இது அன்புமணி அண்ணன்ல ஆமா இப்ப ஏதாவது அதிகமான வாக்குகள் விழுந்துரும் நம்ம வாக்கை வந்து ஏதாவது சிதைச்சிருவாங்க இதனால நமக்கு வெற்றி பறி போயிடும் அப்படின்ற மாதிரி இருந்தா எனக்கு பூத் கமிட்டியில ஆள் வேணும் அப்படின்னு நமக்கு தான் பொங்கலே இல்லையாப்பா பூத் கமிட்டியில அருவாளோட ஆள் நிப்பாட்டிடுவோம் அதை தாண்டி நீங்க போய் ஓட்டு மாத்தி நமக்கு தான் பொங்கலே கிடையாது அப்புறம் என்ன போகின்ற மாதிரி நமக்கு தான் பூத் கமிட்டிலே ஆள் இல்லை அப்புறம் எதுக்கு அதை தடுக்கிறதுக்கு ஒரு ஆளு சரி ரைட்டு சரி இன்னைக்கு கொஞ்சம் ரத்தகமாக தான் போகுது பொன்முடி அவர்கள் ஆமாம் பொன்முடி அவர்கள் ஏற்கனவே நிறைய சர்ச்சைகளில் சிக்கியிருக்கா அப்படி என்னன்னா அதுவும் இந்த ஆட்சி காலத்தில் ஏமா இது சொன்னியாமே ஏன் இப்படி பண்ணியாமே இந்த பண்ணையார்த்தனமாக போறீங்க அப்படின்னு ஒரு ஃப்ளோ ஒரு டோன் தான் நமக்கு அதாவது அது கூட என்ன சொன்னாங்கன்னா அவர் ஊரில் வந்து அவங்க ஸ்லாங் படி அப்படி லோக்கல் ஸ்லாங்கில் பேசிட்டாரு அப்படின்றது கூட பிரச்சனை இல்லை சரி அப்படி கூட ஆனால் அவர் அந்த இடத்த ஒரு அழுத்தி அப்படி ஏற்ற இறக்கம் தான் வந்து வெள்ளிய சிரிப்பு வேற வரும் அடுத்தவங்களை அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நோ அடிக்கிற மாதிரி ஓசியில் தானே போறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்புறம் வந்து ஒருத்தவங்களை எஸ்சி தானமா நீ அப்படின்ற மாதிரி பட்டியலின ஒருத்தவங்களை ஊராட்சி தலைவராக இருந்தவங்களை கேட்டதாக இருக்கட்டும் இன்னொன்று அவர் கேட்குறதுல எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் எந்த ஊருக்கு போய் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது குறுக்க பூந்து ஏதாவது கேட்டுட்டாலே
உங்க ஊர்ல எனக்கு ஓட்டே போடல, நீ எனக்கு ஓட்டே போடல, இந்த ஊர்ல எனக்கு ஓட்டே விழுகலன்னு சொல்றாரு. எல்லா ஊர்லயும் இதை சொல்லிட்டாரு. அப்ப அவர் எந்த ஓட்டுல அவர் ஜெயிச்சாருன்ற டவுட் எனக்கு வருது. ஆமா, எந்த ஓட்டுல சார் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்ற டவுட் எனக்கு வருது. ஏன்னா போற இடம் ஃபுல்லா நீ எனக்கு ஓட்டு போடல, நீ எனக்கு ஓட்டு போடலன்னு சொன்னா அப்ப யார் ஓட்டு போடுதான் சார் ஜெயிச்சாருன்ற கேள்விதான் நமக்கு வருது. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா சொல்றதுதான், நாம் நமக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்துதான் உழைக்கிறோம் அப்படின்ட்டு. அது வந்து பொன்முடி அவர்கள் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல புரிஞ்சுக்கிறாப்ல. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதிமுக? ஆனா எல்லாத்துக்கும் நம்ம கட்சி செய்யும், இதெல்லாம் தேவையா? இப்ப ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு, அதையுமே சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா. ஆமா, வழக்கம் போல நமக்கு இப்ப எல்லாம் யாரையாவது ஒருத்தர் உட்கார வச்சுட்டு நிக்க வச்சாங்க அப்படின்னாலே வந்து தந்தான பேக்ரவுண்ட் தான் ஓடுது. ராஜகண்ணப்பன் அதை செஞ்சாரு. ராஜகண்ணப்பன் செஞ்சப்பையும் பயங்கரமா சர்ச்சையாச்சு. இப்போ பொன்முடி அவர்களும் அதே இதைத்தான் செய்ததாக தகவல்கள், போட்டோஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா உண்மையா வீடியோ வெர்ஷன் என்ன, இல்ல உண்மையாவே இங்க சேர் இல்லையா, இல்ல சோஃபால அழுக்கூட்டி இருந்துச்சு அதனால உட்காரலாம் தெரியல. ஆனா போட்டோவை பார்த்தா டிபிக்கல் திமுகங்கிறது வந்து ஒரு குறுநில மன்னர் ஒரு கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சோகால்டு பண்ணையார்த்தனமாக நடந்து கொள்பவர்கள் இன்னும் அவர்களின் மனநிலையை மாற்றிக்கொள்ளவே இல்லை அப்படிங்கறதோட இன்னொரு எடுத்துக்காட்டா தான் பொன்முடி அவர்கள் செஞ்சது பார்க்க முடியும். ஆமா, நிச்சயமா அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது திமுக சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒட்டுமொத்தமா வேணா திமுகக்கு நீங்களா இருக்கலாம், ஆனா திருச்சியில வந்து திருச்சின்னா அது அங்க நேரு தான் சிஎம், விழுப்புரம்னா இங்க பொன்முடி தான் சிஎம், இந்த ஊர்னா இவர் தான் சிஎம்னு அந்தந்த ஏரியாவுக்கு ஆட்சியில இருக்கும்போது அவங்க தான் அந்த கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஆமா, ஆத்தூர்னா ஐபி தான். ஆமா, ஆத்தூர்னா ஐபி தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பொன்முடி அவர் அந்த ஏரியால அப்படி இருக்கிறது. இதெல்லாம் மாறணும், இப்படி எல்லாம் மாத்தணும். நம்ம ஏன்னா முன்னாடி மாதிரி கிடையாது, நம்மளை எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் கவனமா இருங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமா முதல் சிஎம் பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் அப்படியே சிரிச்சுட்டு அதுவும் வீடியோல வந்துருச்சு. இன்னும் என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் சரியா பார்த்து அவங்களே நிறுத்திக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. அவ்வளவு செந்தில் ப்ரோ, அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமா இல்ல என்னது அறிவிப்பா? ஏதோ இனிமேல் நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, திருச்சி கலெக்டர் கிடையாது, திண்ணவேலி கலெக்டர், அந்த மாதிரி ஏதோ மாவட்ட செயலாளர்கள்? ஆமா, மாவட்ட செயலர். ஏன்னா ஏற்கனவே வந்து கட்சிகளுக்குள்ள மாவட்டம் அடிப்படையில் அதிமுக வந்து 75 பேர் மாவட்ட செயலாளர் இருந்தாங்க, அதை வந்து இப்ப 82 ஆக்கியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சியோட பொறுப்பாளராக இருக்கும்போது அதிகாரம் அங்கே போயிடும், இவர் அந்த ஏரியாவில் வளர்ந்துட்டா நமக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைக்கு வருவார், இந்த மாதிரியான பயம்லாம் அந்த அம்மாவுக்கு என்றைக்குமே இருந்தது இல்லை. இன்னைக்கு நினச்சா பதவி, நாளைக்கு நினச்சா நீ உனக்கு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமை பொறுப்புக்குலாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த மாதிரியான சில தயக்கங்கள்லாம் இருந்து என்ன பண்ணிட்டாரு, குறிப்பிட்ட மாவட்டங்கள் எல்லாம் 2-2 மாவட்டமாக பிரித்து அவங்களோட அதிகாரத்தை குறைக்கிற மாதிரியான சில முயற்சிகள் வந்து எடுத்தார். உதாரணமாக பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி வந்து 4 MLA தொகுதி, 5 MLA தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்கன்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரிலாம் மாத்தினாரு. சென்னையிலலாம் அந்த மாதிரி தான் மாற்றப்பட்டது. அதுலேயுமே நம்ம தானே தலைவர் சிவி சண்முகம்லாம் என் மாவட்டத்துலலாம் நீ கை வச்ச அவ்வளோதான் வேற லெவல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கோச்சிட்டு போய் திமுகவில் சேர்ந்து சண்முகத்துக்கு எய்த்தாப்லேயே நின்று ஜெயிச்சு இப்போ எம்எல்ஏவும் இருக்கார் லக்ஷ்மணன். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது. இருந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி மாற்றினாங்க. தற்போதும் அதே சில நடைமுறைகளை வந்து பின்பற்றி சில விஷயங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஓபிஎஸ் ஆதரவுல ஒரு 4-5 பேர் போனாங்க. இந்த பக்கம் நம்ம டெல்டா பக்கம் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் போனாரு, கன்னியாகுமரி பக்கம் அதே மாதிரி பெரம்பலூர் பக்கம் ஒரு மாவட்ட செயலாளர் போனாரு, தேனி பக்கம் வந்து நம்ம சையது கான் போனாரு, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் போயிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு பொறுப்பு போடணும்ல, அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து பொறுப்பு போட்டு அவங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்போ வந்து 82 பேர் ஆயிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுகல வெகு காலத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு பெண் ஒருவரை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்காங்க. ஆமா, எம்எல்ஏ ஆக்கிரு. ஏற்கனவே திமுகல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மொத்த மாவட்ட செயலாளர்கள் கீதா ஜீவன் மட்டும்தான் வந்து பெண் மாவட்ட செயலாளர், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தாங்க. அதிமுகல யாருமே இல்லாத சூழல் தான் இருந்தது. தற்போது திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்துக்கு வந்து ஜெயசுதா அப்படின்ற முன்னாள் எம்எல்ஏ வந்து மாவட்ட செயலாளராக இருக்காங்க. ஒருத்தர் ஆயிருக்காங்க அப்படின்ற போதும் இது வந்து ஒரு வரவே. ஆமா, அதுக்குள்ள என்ன அரசியல் என்ன அது அந்த டீட்டெயிலுக்குள்ள நமக்கு பெருசா போக வேண்டாம். பெண் ஒருவர் மாவட்டத்தில் ஆக்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு வரவேற்புக்குரிய விஷயம்தான். கர்நாடகாவில் இன்று பந்த், அதாவது தண்ணி தரக்கூடாது, தமிழர்கள் எல்லாருமே ஏற்கனவே தண்ணியில தான் இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி நினைக்கிறாங்க, கர்நாடகா வந்து தண்ணி தரக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு பந்த் நடக்குது. இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் நிறைய படங்கள் நேற்று வெளியே இருந்துச்சு. சித்தார்த் அவர்கள் அவரோட படத்துக்கான ப்ரொமோஷன் போனப்போ ஒரு சர்ச்சையாமே. ஆமா, அவர் வந்து அவரோட சித்தா படத்துக்கான ப்ரொமோஷன் போயிருக்கும் போது, நீங்கள் வந்து நாங்கள் போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்கோம், நீங்கள் வந்து தமிழ் படத்துக்கான ப்ரொமோஷன் இந்த இதை போய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மக்களை பார்த்து கன்னட செல்வழி அந்த அமைப்போட வாட்டல் நாராஜ் அவரோட அமைப்பு ஆட்கள் வந்து அவங்களோட துண்டு தான் போட்டிருந்தாங்க. அந்த வகையில் தான் நம்ம அவங்க அமைப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். அவங்க வந்து நீங்கள் அப்படின்ற மாதிரி அங்கே போய் பேச்சு கொடுத்து சித்தார்த்த் வந்து கன்னடத்துலேயே அதுக்கு ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன படம், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வழக்கமாக பண்ணுறது தான். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காவிரி பிரச்சனை வந்துட்டாலே ஒவ்வொரு ஆஃபீஸாக உள்ள
குறைஞ்சிருவாங்க. இங்கே தமிழ் ஒரு எஸ்டி இதே இந்த மாதிரி பார்த்துட்டு எத்தனை பேர் இருக்கீங்க எஸ்டி தாரே அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி நீங்கள்லாம் வந்து இங்கே வேலை பார்க்குறீங்க, ஆனால் பாருங்கள் அங்கே வந்து எங்ககிட்ட தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க, நீங்களாம் அதெல்லாம் இது பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி அவங்கள போய் சம்மந்தமே இல்லாமல், சார் நாங்கள் இந்த ஊர்லாம் சார் பல வருஷமாக இருக்கோம், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இங்கே தான் சார் இருக்கோம், நாங்கள் ஒரிஜினல் பெங்களூரியன்லாம் சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இது அவங்க எப்போதுமே பண்ணுற விஷயந்தான். இதில் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இப்போ வந்து நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பாருங்க அவங்க கூட்டணி தான் இங்கே ஆட்சி செய்கிறாங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்கிறாங்க, இந்தியா கூட்டணிலாம் ஒற்றுமையாக இருக்கிறீங்களேன்னு கே எஸ் அழகிரி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, முதல்வர் படத்துக்கு அவமரியாதை செஞ்சவங்களோ மற்ற இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்க மேலெல்லாம் கர்நாடக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. அது நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக இது போன்ற குரல்கள் வந்து அதிகமாக வரணும். எந்த மாநிலத்தில் யாருமே வந்து ஒரு மக்களை துன்புறுத்துறதோ, நீங்கள் வந்து இங்கே படம் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து எந்த மாநிலத்தில் எந்த மக்களை யார் செஞ்சாலுமே அதை ஒருபோதும் வந்து அனுமதிக்க முடியாது. எல்லா ஜனநாயக சக்திகளும் எல்லா கட்சிகளும் அதற்கு எதிராக வந்து தீவிரமாக பரப்புரையில் ஈடுபடணும், அதற்கான முயற்சிகளில் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட வேண்டுகோளாகவும் இருக்குது. மேனகா காந்தி என்ன பஞ்சாயத்து ஏதோ இஸ்கான் டெம்பிள் சம்மந்தமாக அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க. மேனகா காந்தி அவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, அது சமீபத்தில் பயங்கரமாக வைரல் ஆயிருச்சு. என்ன அப்படின்னா, மேனகா காந்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பசுநேசன் நமது ராமராஜன் மாதிரி அவங்க வந்து பசுநேசர் மாதிரி மிருகங்கள்லாம் வந்து குடும்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு இருப்பாங்க. எப்பயுமே அந்த டார்கெட் வந்து யாரு யாரு பாஜகவுடைய டார்கெட்டாக இருப்பாங்கன்னு தெரியும், தேவையில்லை. இந்த வாட்டி டார்கெட் ஆனது வந்து ஹரே ராமா ஹர கிருஷ்ணா இஸ்கான் குரூப். இஸ்கான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இஸ்கான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவங்க வந்து கிருஷ்ணரின் பெயரால் நிறைய ஏமாற்று வேலைகள் செய்கிறார்கள், பசுமாடு எல்லாத்தையும் வாங்கி வச்சு பால் கரகரன் கறந்து எல்லா பாலையும் அவங்க வந்து டைரி ப்ராடக்ட் ஒரு பால் பண்ண மாதிரி தான் வந்து இஸ்கானையே நடத்துகிறாங்க. அங்கே வந்து கண்ணுக்குட்டியே இல்லை, எல்லா கண்ணுக்குட்டியுமே வந்து கசாப்பு கடைக்கு அனுப்பிடுறாங்க. இஸ்கான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இஸ்கான் ரொம்ப மோசமான விஷயம். பசுக்கள் நம்ம வந்து நம்மளுடைய கௌ மாதா நம்மளுடைய கோ மாதா வந்து இப்படிலாம் பண்ணிடுறாங்கன்னெலாம் போட்டு கௌகான் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இஸ்கான் வந்து இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இதில் வந்து இஸ்கான் வந்து அதை தான் சொல்ல முடியும், கண்டிக்கதான் சொல்ல முடியும். ஆனால் இதை மேனகா காந்தி இல்லாமல் வேற யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்நேரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பசுநேசர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கவுகுண்டர்கள், கவு ராஷார்கள், அதே மாதிரி இந்த கவு பாடசாலாக்கள் இவங்கெல்லாம் என்னென்ன குதிச்சிருப்பாங்க, எப்படி நீ இப்படி சொல்லலாம், ஏன்னா சிக்கனை கொண்டு போனாலே பீஃப்னு சொல்லி அடிக்கிற ஒரு நாட்டில் மேனகா காந்தி இங்க இருக்கிற இஸ்கான் மாதிரியான ஒரு மிகப்பெரிய அமைப்பு மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன ஆக்ஷன், இல்ல மேனகா காந்தி சைடு தான் தப்பு அப்படின்னா அதுக்கு என்ன ஆக்ஷன், எதுவுமே இல்ல. அப்போ இங்க ஒரு குற்றச்சாட்டை யாரு முன்வைக்கிறா அப்படிங்கறத பார்த்துதான் இங்க நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்ல கிரிட்டிசிசம் இருக்குமா? அப்போ மேனகா காந்தி அவர்கள் சொன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம சொன்னா வந்து பிரச்சனை ஆகும். நம்ம இதுக்கு சொல்ல போறோம், தற்போதைய அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கறத திட்டவட்டமா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஸ்டேட்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகும் கேபி முனிசாமியான நம்ம இப்போ இல்லைங்க, இனிமேல் எப்பயுமே அவங்க கூட எங்களுக்கு சங்கத்தம் கிடையாதுங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் காங்க. அத்தாமி சொன்னா கூட அவங்களால எங்க வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே வந்து தடைபட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வருத்தம் தெரிவிச்சிருக்கு. எல்லாருமே வந்து அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் சீனியர்கள் எல்லாருமே கை காசு செலவு பண்ணி அவங்க கிட்ட திட்டு வாங்குறதுக்கு நாங்கள் தனியாகவே கடை போட்டுக்கிறோம், எங்களுக்கு நீங்க என்ன இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து கடந்த சில நாட்களாவே நடந்துட்டு இருக்கு. இப்ப ஆதித்யநாத் அவரோட நிகழ்வுக்கும் ஓபிஎஸ் வந்திருந்தார், அப்பயுமே அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்பயுமே வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு நல்ல நாள், இப்ப வந்து நீங்க நல்லவைகளை மட்டும் பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மீட்டிங் போட்டு அதே பேசிட்டு இருக்கு. நாளைக்கு பேசுறேன்னு சொல்லியிருந்தாருங்க. ஓ, நல்ல நாள்ல பேசக்கூடாது, அடுத்த நாள்ல பேசலாம். ஓகே ஓகே. இல்லை இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, தொண்டர்கள் இன்னும் என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நான் பார்க்குற நேரம்புள்ளாம் ஒரு அஞ்சு பேர் தான் கூட இருக்காங்க. நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா கார்த்தி? நானும் அந்த அஞ்சு பேர் தான் பார்க்குறேன். ஆக்சுவலி அதிமுக அதாவது இப்போ இருக்கிற ஆச்சா இப்படி எப்படி சொல்கிறதுனே தெரியல, அஃபிஷியல் டேட்டா படி இந்த இவர் தான் ஈபிஎஸ் தான் அதிமுக, அவங்க 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கங்கிறாங்க.
ஸோ திமுகவுக்கு இவங்க ரெண்டு கோடிங்கிறப்ப திமுகவுக்கு ஒரு 1.5 கோடியோ இல்லை 2 கோடியோ ரெண்டே கோலோ வச்சுக்கலாம், நாலு முடிஞ்சிடும். டிஎம்கே அப்படி கூட சொன்னது கிடையாது எந்த இடத்துலையுமே. ஆமாம், ரீச் பண்ணணும் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படி 4 கோடி போயிருச்சு அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களே அவ்வளோதான் இருப்பாங்க. அப்புறம் பாஜக இருக்கு, அமமுக இருக்குன்னு இத்தனை கட்சிகள் இருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா ஒரே விஷயம் தோணுது கார்த்தி, இந்த கட்சிகள் சொல்ற இந்த கணக்கு அப்புறம் சாதி அடிப்படையில் சிலர் சொல்லுவாங்கல்ல, எங்க ஜாதி நாங்க 2 கோடி இருக்கோம் தமிழ்நாட்டில், நாங்க 3 கோடி இருக்கோம், இந்த எல்லா கணக்கையும் சேர்த்து இதுக்கு நீங்க எங்களுக்கு எம்பி தொகுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா இந்தியால நாம தான் அதிகமா இருப்போம். அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் கட்சிகள், ஜாதி சங்கங்கள், அமைப்புகள் இவங்கெல்லாம் ஈடுபடல, அதை விட்டுட்டு பேசுறதுக்கு வந்து டேட்டா தேவையில்லை. ஏன்னா அதனாலதான் இப்ப தொடர்ச்சியா ஒருத்தர் வந்து டேட்டாவே இல்லாம 60ல் ஒரு பொய் 70ல் ஒரு பொய் 80ல் ஒரு பொய் மிக்ஸ் பண்ணி அடிச்சு 82ல நான் பாத்துட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை இப்ப எல்லாம் மீடியா சோசியல் மீடியா எல்லாமே கொஞ்சம் பயங்கர, அதுவும் டெய்லி இப்ப ஃபேக்ட் செக் நடக்குது. அன்னை சொல்ல ஃபேக்ட் செக் நடக்கு ஃபேக்ட் செக்கு இன்னொரு கோட் பண்ணி நான் சொன்னது வேற, இவங்க ஃபேக்ட் செக் பண்ணி வேற ஒரு பேப்பர்ல எடுத்து படிச்சுட்டு பாருங்க, நான் எழுதின புக்ல கூட அதெல்லாம் இருக்கு, அந்த புக் எழுதின நான் தான் எழுதினேன் அப்படின்னு அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி ஸோ ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ தேசிய தலைமை பேசிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அக்டோபர் 3 நாங்கள் ஒரு மீட்டிங் போடுறோம்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல, நாங்கள் இந்த மாதிரி அக்டோபர் 3 கமலாலயத்தில் வந்து மீட்டிங் இருக்குது, அன்னைக்கு இருக்குது, நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் விஷயத்துக்கு எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட் வருதுன்னா, ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க, அப்புறே இஞ்சி உங்களை வந்து என்னோட தான் மீட்டிங்க்கு கூப்பிடலை அப்படின்ற மாதிரி எடப்பாடியை கூப்பிட்டு ரைட்டில் நிற்க வச்சு மரியாதை கிரியாதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறே ப்ரோ உங்களை கூப்பிடல அப்படின்ற மாதிரி அவரோட ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒரு ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க. அவர் வந்து சைலண்ட், அவர் வந்து யாருக்கும் தெரியாது, அவர் இன்வின்சிபிள், திடீர்னு தான் வருவார். இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் வந்து தற்போதைய ராஜாக்கள்ங்கிறப்போ அடுத்த ராஜாக்கள், அதாவது இளைய தளபதி தளபதியா மாறி அவரோட ஆடியோ லான்ச்சை வந்து தடை செஞ்சுட்டாங்க, இருங்கடா உங்களை அடுத்த எலெக்ஷன்ல முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு விஜய் அவர்களின் இளைஞர் படை, அதாவது இந்த 6ஆம் கிளாஸ் பசங்க 7ஆம் கிளாஸ் பசங்க எல்லாம் பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் படத்தை ஏதோ பண்ணி அதுக்கு வந்து தடை பண்ணாங்க, அடுத்துதான் அவர் கத்தி ஆரம்பிச்சு சிஎம் ஆனாரு அப்படின்லாம் நிறைய போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். அப்ப இன்னொரு ஒரு போஸ்ட் கூட நம்ம பார்த்தோமே, ஆடியோ லான்ச் போனால என்ன ஆட்சி நம்மிடம் இருக்கிறதா? ஆட்சி நம்மிடம் இருக்கும், அடுத்த ஆட்சியை நாங்கள் தான், அடுத்த ஆட்சியை நாங்கள் தான். இது நீங்க வந்து வேணும்னு எங்களை சீண்டி பாக்குறீங்க, ஸ்கூல் போயிட்டு வந்து உங்களை என்ன செய்கிறோம் என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா எப்படி விசாரிச்சு பார்த்தாலும் 6500 தாங்க கெப்பாசிட்டி, எங்களுக்கு 40,000 பேர் சீட்டுக்கு டிக்கெட் கேட்கறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அது இல்லாம புஷி ஆனந்த் அவர்கள் இல்ல சோகால்டு விஜய் மக்கள் இயக்கம், அதுல இருந்து தொகுதிக்கு 200 சீட்டு கேட்கறாங்க, 200 கிடையாதுங்க, 100 தான் அதிகபட்சம்னா சரி அப்ப 100 கொடுங்க. இல்லங்க, 100 கொடுத்தாலே வந்து 234 தொகுதிக்கு 25,000 சீட் ஆகி போயிரு, 23,400 சீட் ஆகுது. அது இல்லாம மிச்சவங்களுக்கு கொடுக்கணும், செலிபிரிட்டி கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும், 30,000 சீட். சார் நீங்க தொகுதிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது டீல் பண்ணணும்னா நீங்க கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பண்ணீங்க சார், இது ஆடியோ லான்ச் சார். நாங்க வந்து 10th+2 1st, 2nd, 3rdக்கே தொகுதி வாரியா தான் கொடுத்தோம். இந்திய வரலாற்றுலயே தமிழக வரலாற்றிலேயே குறிப்பிட்டு சொல்லணும்னா மாவட்ட வாரியா 1, 2, 3 சொல்லுவாங்க, கல்வி மாவட்டங்கள் வாரியா, கல்வி எஜுகேஷனல், வருவாய் மாவட்டங்கள் வாரியா கூட 1, 2, 3 சொல்லலாம். ஆனா தொகுதி வாரியா 1, 2, 3 கொடுத்த ஒரே கட்சி, ஒரே இயக்கம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் தான். சோ ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இருக்காங்க, தொலைநோக்கு பார்வையோட தான் டிக்கெட் கேட்டிருக்காங்க. ஈவெண்ட்ல டிக்கெட் இல்லங்கறனால பிளஸ் ரஹ்மான் ஈவெண்ட், மதுரை ஈவெண்ட்னு ரெண்டு சம்பவங்கள் ஒரே. அப்ப வந்து நம்ம தளபதி ஆட்சிக்கு வரதை தடுக்கிறதுக்கான முயற்சி அது கிடையாதா? தடுக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் இல்ல, இவங்களே பேக் அடிச்சிட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஆச்சு அப்படின்னா இப்ப எப்படி ரஹ்மான் அவர்களை வந்து சமூக வலைதளங்களை கிளிகளும் கிளிக்கிற மாதிரி தளபதி அவர்களையும் கிளிகளும் கிளிப்பாங்க, அதாவது விஜய் அவர்களையும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு பையன் வந்து மூஞ்சி வீக்கமா வந்து பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாப்ல, பிகில்ல நடந்துச்சு, பிகில் ஆடியோ லான்ச்சு இப்படிதான் போய் லத்தியோட சேர்த்து அடிச்சு அனுப்புனாங்க. சோ இந்த இப்ப நடந்துச்சு அப்படின்னா அது வந்து அரசியல் ரீதியா பார்க்கப்படுங்கிறனால நடக்கல. ஆனா நேற்று 2nd single ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்த அந்த சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுல பல ராஜாக்களை பார்த்தாச்சுடா, ஃபீலிங் இருக்கு பச்சிக்கிறேன், பல ராஜாக்களை பார்த்தாச்சுடா, ரொம்ப ரொம்ப ஆடாதரா அப்படிங்கிற லைனை வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்கிறப்ப எப்படி இப்படி பார்த்தியா இங்க கெத்து, பல ராஜாக்கள்னு யாரும் சொல்றேன் தெரியுமா, ரொம்ப ரொம்ப ஆடாதன்னு யாரும் சொல்றேன் தெரியுமான்ட்டு இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ் இப்பதான் சில வருடங்களுக்கு முன்னால் இப்படி போய் நின்று 7.5 சிக்க வச்சு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நிலைமையில இப்ப யாருமே இல்ல, காவலன் மாதிரியான சிச்சுவேஷன் இப்ப கிடையாது, தலைவர் இப்ப கிடையாதுனாலும் 7A போய்கிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் தளபதி 68 வரணும், அதுக்கப்புறம் உண்மையாவே எலெக்ஷன் தாங்கிற ஒரு மோட்டிவோட தான் விஜய் மக்கள் இயக்கம் செயல்படுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நடுவுல கெத்த காட்டுறேங்கிற பேர்ல ஆட்டையை கழிச்சு மண்ணெளி போடுறாதீங்க பஸ். பெரும் கனவோட விஜயும் விஜயுடைய அந்த சோகால் மக்கள் இயக்கமும் புஷியானது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆக்கி திமுக நீங்களாம் லிப்ட்ல போங்கடா, நாங்க தாண்டா இனி எல்லாமே அப்படின்னு பண்ணி வர வேண்டிய நேரத்தில் வரவிடாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து விஜய் ரசிகர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தின் அறிவுரையாக இருக்குது. ஆனால் கேட்குற நிலைமையில் அவங்களும் இருக்கு, யாரும் கேட்க மாட்டாங்க. சரி இன்னைக்கு முத்தாய்ப்பா ஓபிஎஸும் பன்னீர் ராமச்சந்திரனும் பேசுகிற விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா, இனி ஒரு காலத்துலேயும் இபிஎஸ்ஸை வந்து பாஜக
கிட்ட கூட சேர்த்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இறங்கி வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. ஏன்னா பன்னெட்டு ராமச்சந்திரன் தெளிவாகவே 2024 தேர்தலில் பாஜக தான் ஆட்சிக்கு வரும், பிரதமர் மோடி தான் மீண்டும் பிரதமராக வருவார் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதை பொறுத்துக்க முடியாமல் தான் எடப்பாடி வந்து இந்த கூட்டணியவே முறிச்சிட்டாரு அப்படின்னு பன்னெட்டு ராமச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிஸத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலை சொன்ன சில கருத்துக்கள் தவறானவை இருந்தாலும் அதுல உள்நோக்கம் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. அவர் அண்ணாவை பத்தி சொன்ன கருத்து வேணா தவறா இருக்கலாம், அதுல உள்நோக்கம் கிடையாது. உள்நோக்கம் எல்லாமே எப்படி ஒரு கருத்து தவறா வரும்? இல்ல எனக்கு புரியல, சத்தியமே புரியல. அவர்கிட்ட யாராவது தப்பா சொல்லி கொடுத்துருக்கலாம், அதை அவர் தெரியாம வெள்ளந்தியா பேசி இருக்கலாம். அவருக்கு உள்நோக்கம் இருந்திருக்கும், அண்ணாமலைக்கு உள்நோக்கம் இல்ல. அண்ணாமலைக்கு உள்நோக்கம் இல்ல, சொல்லி கொடுத்தவருக்கு இருந்திருக்கும். சொல்லி கொடுத்தவருக்கு இருந்திருக்கலாம். போன் பண்ணி, தம்பி அந்த திருக்குறள் ஒண்ணு சொன்னீங்களே அந்த மாதிரி கேட்டிருப்பாரு. ஓ, போன் பண்ணி அண்ணாவை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்ன இதை சொல்லி விட்டாங்க. அண்ணா ஹசாரை பத்தி சொல்லி சார், அந்த உள்நோக்கம் இருக்கவங்க கூட எல்லாம் சேராதீங்க அண்ணாமலை சார், ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. அதனால பன்னெட்டு ராமச்சந்திரன் ஓபிஎஸ் சொல்றதை பார்த்தா இனி வந்து எப்பயுமே கூட்டணி இருந்துடக்கூடாது அப்படிங்கறத தெளிவா இருக்காங்கன்னு தெரியுது. உண்மையாவே ஓபிஎஸ்க்கும் நீங்க ஃபைனலா இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இதோட. ஓபிஎஸ் பன்னெட்டு ராமச்சந்திரன் புகழேந்தி சோகால்டு ஓபிஎஸ் தலைமையிலான இந்த அதிமுக அவர்களுக்கு உண்மையாகவே ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குதா? இல்ல, பிரகாசமான எதிர்காலம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒற்றை தலைமை பிரச்சனை வந்து வெளியில வந்த காலத்திலே கூட நிறைய பேர் வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கிற அந்த மனநிலையெல்லாம் இருக்கதான் செஞ்சாங்க. ஆனா வந்து அவர் எந்த முயற்சிகளுமே பெருசா வந்து எடுக்கல, எதிராக வந்து ஒரு சுற்றுப்பயணமோ இல்ல ஒரு மாநாடு. ஆமா, எல்லாமே வந்து ரொம்ப காலதாமதமா தான் எல்லாமே வந்து பண்ணாரு. கடைசியா ஒரு முடிவுக்கு வந்து கண்டிப்பா நான் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்துல இருந்து சுற்றுப்பயணம் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் கட்டிட்டு வண்டியை கட்டிட்டு ரெடி பண்ணிட்டு ரேஸுக்கு ரெடியான நேரத்துல மல்ல சடச்சடச்சடச்சன்னு பேஞ்சிருச்சு, போதுண்டா இந்த காரணம் நமக்கு போதுன்னு சொல்லி திரும்ப போய் ஊருக்கு போயிட்டாரு. இப்போ வந்து தீவிரமா பிரச்சனையாகி அந்த நேரத்துல ஏதாவது இறங்கி ஏதாவது பேசியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எல்லாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பட்டாசு எல்லாம் அணைஞ்சு இது பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வெளியில வந்து முக்கிய ஆலோசனை அப்படின்னு நடத்திட்டு இருக்காரு. அவர் கூட இருக்கிறவருக்கே வந்து அந்த மாதிரியான பெரிய நம்பிக்கைகள்லாம் இல்லை. கூடுதலா நமக்கு வர சில ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வர தகவல் என்னன்னா, அவர் அதிகபட்சமா எதிர்பார்க்கிறது தன்னோட மகனை திரும்ப தேனியில நிக்க வச்சு ஒரு எம்பி ஆக்கி பார்க்கணும் அப்படின்னா, முடிஞ்சா பாஜக ஆட்சிக்கு வந்த புதுசுல அப்படியே சேர்த்து ஒரு அமைச்சர் ஆக்கி பார்க்கலாம், இணையமைச்சர் ஆகுது. ஆமா, ஏற்கனவே வந்து அதிமுக இருந்த ஒரு எம்பியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் முட்டுக்கட்டையை போட்டுட்டே இருந்தாரு. அவர் ஏதாவது கேட்டார்னா தம்பிதுரை கேட்பாரு, அவர் கேட்பாரு, இவர் கேட்பாரு சொல்லியே முட்டுக்கட்டை போட்டாருன்னு சொல்லி இப்போ வந்து நமக்கு அந்த முட்டுக்கட்டை இல்ல, மகனா இணையமைச்சர் ஆக்கிவிடும் அப்படின்னு முடிவுல இருக்காருன்னு தான் சொல்றாங்க. மத்தபடி எதுவும் இல்லை. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது சார்ந்தும் ஒரு தகவல் இருக்கு. என்னன்னா, மோடி திரும்ப பிரதமர் ஆயிடுவாருன்ற காண்ட்லதான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு சொன்னீங்கல்ல, அதுலயுமே ஒரு தகவல் வருது. என்னன்னா, அடுத்து வந்து 2024 காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கணும், ராகுல் காந்தியை விட, தமிழக முதல்வர் ஸ்டாலினை விட, மம்தாவை விட, எக்ஸ் ஒய் இஜட் எல்லா தலைவர்களையும் விட ரொம்ப தீவிரமா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரு அப்படின்னு கூட நமக்கு சில தகவல்கள் வருது. எப்படி சார்? ஆமா, எவ்வளவுதான் சார் தாங்குறது? ராகுல் ஈகுள் வந்தா மேல காங்கிரஸ் இங்கிரஸ் மாறட்டும், அதுக்கப்புறம் பாருங்க சார் அதிமுக வலிமையை வந்து நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு அவரே காங்கிரஸ் தான் வரணும் அப்படின்னு விரும்புறதாகவும் நமக்கு சில தகவல்கள் வருது. போக போக எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சிடும். எப்படி எலெக்ஷன் ரிசல்ட்? ஆமா, எப்படியா இருந்தாலும் என்ன பண்றாங்க, கண்டிப்பா ஏதாவது வெடி வெடிக்கிற சத்தம் வந்து நமக்கு 24 தேர்தல் ரிசல்ட்ல கிடைச்சா டக்குன்னு நம்ம வந்து கேட்ச் பண்ணிடலாம் யாருன்னு சொல்லி. இபிஎஸ் சார், ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், உங்கள் எண்ணங்கள் லீடேற நீங்க தான் உழைக்கணும். ஆமா சார், நன்றி. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.